செல்வராகவன் சார், நீங்கள் சினிமாவுக்கு வரும்போதோ இல்லை தனுஷை வந்து நடிகராக அறிமுகப்படுத்தும் போதோ நானும் வந்து நடிப்பேன், நம்ம ரெண்டு பேரும் படமும் ஒரே நாள் இது மாதிரி போது நினச்சிங்களா? அப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஷார்ட்லாம் பார்த்துட்டு தனுஷ் வந்து என்ன சொன்னார் உங்களுக்கு? சத்தியமாக நினச்சதில்லை, ரொம்ப எதுவும் பேசிக்க மாட்டோம், நாங்கள் ஃபேமிலியாக தான் மீட் பண்ணுவோமே தவிர இதை பற்றி எந்த டிஸ்கஷனும் இருக்காது. இதை நான் ஒரு காம்படிஷனாகவே பார்க்கல, இதில் ஒரு டீம் ஒர்க், ஒரு டைரக்டர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். உங்களுடைய நடிப்பு வந்து அதிகமாக நாங்கள் வந்து பீஸ்ட்டில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் அதில் கூட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ போட்ட ட்ரைலர்லேயும் சரி அந்த சாங்லேயும் சரி நீங்கள் ஒரு தெருக்கூத்து கலைஞர் அந்த வேஷம் போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? இந்த இதில் வந்து எதுக்கான ஒர்க் அவுட் அதிகமாக ஏதாவது எடுத்திருக்கீங்களா பயிற்சி கிர்ச்சி? அப்படிலாம் சொல்ல ஆசை தான், ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. ஃபுல்லாக ஒரு மோகன்ஜி என்ன சொன்னாரோ, வி ட்ரை டு ஃபாலோ, அவ்வளோதான். அது ரொம்ப பயந்து பயந்து தான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஓவத்தில் மூஞ்சியில் பயமும் இருக்கும் பாருங்க சார். பயம்னா எப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், யோ காதல் கொண்டின் படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு என்ன பயம் இருந்ததோ அந்த பயம் வந்து இங்கே பகாசுரன் ரிலீஸ்க்கு இருக்குது. ஒரு நடிகராக அவர் சொல்லலாமா அந்த மாதிரி எவ்வளோ வெற்றிகளை பார்த்து கிட்டத்தட்ட காதல் கொண்டின் வந்து உதயம் தேட்டரில் 100 ஷோஸ் ஃபுல் கண்டினியூஸாக 100 ஷோஸ் ஃபுல் கொடுத்த டேரக்டர் அவர். அவர் சொல்லலாமா அது பயம்னு அவர்கிட்ட போய் அது அநியாயம். அது ஒரு வகை, இது ஒரு வகை. அது பெரிய ஸ்டார் அந்த மாதிரி ஒரு தனுஷ் இதில் இருக்கும்போது, இது டைரக்டர் சொன்ன நம்பிக்கை, டைரக்டரோட படம், மோகன்ஜியோட படம், தனுஷோடைய படம், அவ்வளோதான். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆல்டுகெதர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மீ. எந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங்கில் என்னென்னா, நிறைய யூனிட்ஸ் பார்க்குறோம், நிறைய இது பார்க்குறோம். முன்னாடி ஒரு டைரக்டர்னும் போது வேறு டைரெக்ஷனில் ஓடிக்கிட்டே இருந்திருப்போம், ஸோ டைம் இருந்திருக்காது எதுவும். இப்போ எல்லாம் பின்னாடி இருந்து பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட் நாளே இதில் என்ன தெரிஞ்சதுன்னா, மோகன்ஜி அவரை பார்க்கும்போது இங்கே யாரும் சாதாரணமாக திறமை இல்லாமல் வந்துட முடியாது அப்படின்றது தான். அது ரொம்ப ஐ மீன் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த, ஓகே ஒரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவரும் அவருடைய டீமும் வந்து 24/7 ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சினிமா மேலே அவ்வளோ மரியாதை, நம்பிக்கை, நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக எதை வேணுமா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரியே தான், டைரக்டராக இருக்கும்போது இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்போம், நின்று பேசக்கூட டைம் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம பின்னாடி இருக்கும்போது நிறைய நல்ல மனுஷர்களை, பெரிய டெக்னீஷியன், இந்தியாவே புகழ்ந்து பாடு ஒரு நட்டி, நான் ரொம்ப விருப்பப்படுற டெக்னீஷியன் வந்து கேமராமேன், எவ்வளோ பெரிய கேமராமேன், அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார் வந்து ராஜன் சார், ராதாரவி சார், மொத்தம் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இதை நான் ட்ரீட் பண்ணணும். அந்த டெய்லி போகும்போது எந்த விதத்துலேயும் இங்கே ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்குது, இங்கே ஒரு இப்படி நடக்குது அப்படிலாம் இருக்காது. அவ்வளோ ஹோம்லியாக அது பாட்டுக்கு அவர் மோகன்ஜி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு த ரோல். தேங்க்யூ சார், தேங்க்யூ.